1 10 28 19 இந்த தேதியில் பிறந்திருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் சூரிய பகவான் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. முடிவாக தான் உங்களோட உங்கள் கூட பிறந்தது. இயற்கையாகவே உங்கள் உடம்பு ரொம்ப சூடாக தான் இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி அது இளநீர் குடிக்கிறது கற்றுக்குங்க. நீங்கள் ரொம்ப குளிமையான பொருட்களை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏராளமான நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாலும் அங்கே ஒரு சில பேர் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் அவங்கள தான் நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. உங்களுடைய பிறந்த தேதியாக இருக்கட்டும், இல்லை விதி என்ன இருக்கட்டும், அல்லது பேர் என்ன இருக்கட்டும், இந்த ஒன்று இந்த கூட்டி எண் ஒன்று அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் நான் சொல்கிற அந்த பலன்களை உங்களுக்கும் பொருந்தும். பெரும்பாலும் இந்த தேதிகளில் பிறந்தவங்களை வந்து அவங்களுக்கு வந்து காதல் திருமணம் தான். ஒரு சில பேருக்கு மட்டும் 2 மனைவி யோகம் இருக்குது. நடுத்தரமான வளர்த்தி கொண்ட நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க. பெண்களாக இருந்தால் அழகாக இருப்பீங்க, ஆண்களாக இருந்தால் ரொம்ப ஹேண்ட்ஸம் பாய்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல போனால் கூட அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து கண்டிப்பாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பராக இருக்கட்டும், இல்லை உறவினர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா கூட அந்த பெருசாக உதவியெலாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. எப்பயுமே நீங்கள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஒரு வேலை எடுத்து அவ்வளோ சுலபமாக நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்படி அந்த வேலையை நீங்கள் செஞ்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்காமல் விட மாட்டீங்க. போராமல் குணமும் இருக்குது, புரியாத குணமும் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் முன்னுக்கு போகலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது எந்த ஒரு பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கறது தான் உதவி செய்வீங்க. அதே நேரத்தில் மற்றவங்க உங்களுக்கு செஞ்ச உதவியும் நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் நல்லவரா கெட்டவரா? பணம் இவங்ககிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் பயங்கரமான ஒரு செலவு அடிக்கும். முக்கியமான விஷயங்கள், தேவையான விஷயங்களை செலவு பண்ணுறத விட கண்ணை முடிக்கிட்டவங்க செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பணம் இல்லாத காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அதை அடையிறதுக்காண்டி இவங்க எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், பேர் கூட்டி எண் இவங்களுக்கு பொருத்தமா அல்லது ஜாதகம் இதெல்லாம் வந்து சரியாக அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் அவங்க முன்னேறது நிச்சயம். தன்னுடைய உழைப்பால் கண்டிப்பாக அவங்க முன்னேறுவாங்க. இவங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமையும் உங்ககிட்ட இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு நல்லது செய்ய தான் நினைப்பாங்க. ஆனால் அது ஒரு சில பேர் தான் உங்களுக்கு தீமையும் செய்வாங்க. அதாவது முன்னுக்கு நல்லா பேசிட்டு போக விட்டு உங்களை பற்றியே தப்பாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஸோ கவனம், உங்களில் சில பேர் வந்து எல்லாருமே ரொம்ப குண்டாக இருக்க மாட்டாங்க. சில பேர் மட்டும்தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு தடிமனாக கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து நீங்கள் வந்து ஒல்லியாக தான் இருப்பீங்க. ஓகே, கடவுளுடைய அருள் வந்து இவங்களுக்கு பூரணமாக இருக்குது. ஆனால் இவங்க தான் கடவுளை கண்டுக்கிறதே இல்லை. ஆணாக இருந்தால் தன் மனைவி மீதும், பெண்ணாக இருந்தால் தன் கணவன் மீதும் ரொம்பவும் பாசமாக இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களை கண்ணும் கருத்தமாக பார்த்துக்குவாங்க. இயற்கையாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக கிடைப்பேன். நீங்கள் ஒரு மரியாதைக்குரியவர்களை தான். அவ்வளோ சுலபமாக யாருக்கிட்டையும் பொய்யெல்லாம் சொல்லிட மாட்டீங்க. அப்படி சொல்லி தான் ஆகணும்னு உங்களுக்கு கட்டாயமாக இருந்துச்சுன்னா சும்மா அடித்து விடுவீங்க. எளிதில் வந்து இவங்க காதல் வயப்பட்டுருவாங்க. ரொம்பவும் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக அவங்க காதல் வயப்பட்டுருவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரோ அம்மாவோ அப்பாவோ இல்லை தம்பி இல்லை தங்கச்சிங்களுக்கோ யாராவது ஒரு பிரச்சனைனா முதல்ல முன்னுக்கு வந்து இவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லனு சொல்லி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களும் இவங்க தான். இந்த 1 19 28 10 பிறந்தவங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த தோல்வியை சந்திக்கிறதுக்கு தயங்குவாங்க. ஸோ ஏதாவது பண்ணியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதாவது அந்த என்னது தான் தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வெறி வந்து அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கும். தோல்வியை வந்து அவங்களால எளிதில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்பவும் நம்ம ரிவெஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. வேலைன்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு நகை சம்மந்தப்பட்ட வேலைகளை, இரும்பு தொழில், அப்புறம் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது, இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி வேலைகளை வந்து உங்களுக்கு பொருந்தும். இப்போ இவங்க யாருக்கிட்டாச்சும் ஒரு விஷயம் பேசும்போது ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. இதனாலேயே அவங்க வந்து பல பேர்த்துடைய அந்த பகைகளை வந்து இவங்க சம்பாரிச்சிக்குவாங்க. ஓகே, இவங்களை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா, மனைவியாக இருக்கட்டும் அல்லது கணவனாக இருக்கட்டும், இந்த ஒன்று எண்கார்களை வந்து யாரும் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்பவுமே அவங்க வந்து ஒரு ஃப்ரீடம் மைண்ட் தான், எப்பவுமே அந்த சுதந்திரமாக இருக்கிறதா அவங்க விருப்பப்படுவாங்க. ஓகே, உங்களுக்கு வியாதின்னு சொல்லி பார்த்தாக்கா கண் சம்மந்தப்பட்ட வியாதி, அப்புறம் வந்து அந்த பிளட் ப்ரெஷரு, சூடால் அவதிப்படுவாங்க, சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து க்யூரபிள் தான். அதுக்கு தகுந்த சாப்பாடு, கரெக்டான எக்ஸசைஸு, சாப்பாடு நொறுங்க சாப்பிடணும், அப்புறம் கடவுள் நம்பிக்கை இருக்கணும். டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து க்யூரபிள் தான். நீங்கள் இதை நினச்சி விடணும், ஓரி பண்ணிக்காதீங்க.